டேஸ்டான புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூடாக சாதம் வடிச்சுட்டு இந்த புளிக்குழம்பு ஊற்றி கிளறிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெறும் வடைச்சட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுபட்டு கலர் மாறி வரும். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். வடைச்சட்டியோட சூட்டிலேயே கடுகு நல்லா வறுபட்டுரும். இப்போ கடுகு நல்லா வறுபட்டு நல்லா வெடிக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் மிதமான தீயில் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி வரமிளகாய் வறுபட்டதும் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். புளிக்குழம்பு பண்ணுறக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கருகிடாமல் லேசாக வறுபட்டதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், புளிக்குழம்புக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம், அது கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுட்ரை கொதிச்சுட்ருக்கிற புளிக்குழம்புல சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.